ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சேஃப் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம காற்று, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டேவும் சொல்லலாம், எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ எங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு வந்து இப்போ நானும் என் தங்கச்சும் வந்து போயிட்டு சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலான்ட்டு வ்ளாக் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டேடிக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிடலாம், வாங்க. வெல்கம் பேக் டு ஸ்டைல் கேர்ல். கருப்பாக இருக்கீங்க, என்னாச்சு? கருப்பு என்ன பண்ண மில்க் சாக்லேட் நேற்று ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் வந்து கரெக்டாக வரல, கருகிடுச்சு கொஞ்சம். பட் இருந்தாலும் இதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வந்திருக்காங்க ரியா பேபி. இங்கே வந்தாவே வந்து இந்த வீடு கட்டிட்டு உட்காந்து எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கா. இருங்க காமிக்கிறேன். இப்போ வந்து அவள் வந்து காத்தடிக்க போறீங்க. என்னது மாது? பெரியப்பாவோட அந்த ஏர் ட்ராப்ஸ் வேறு எடுத்து காதில் வச்சாச்சு, ஏர் பாட்ஸு வச்சுட்டு காத்தடிக்கிறாங்களாம். வீடு என்னமா டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? ப்ரோக்கன் ஆயிடுச்சா? அச்சோ, என்னடா ஹவுஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சா? நீங்க ரெண்டு பேரும் கட்டினது அவளே உடைச்சிட்டா. வாட் யூ ஆர் டூயிங் நவ்? வந்து எங்க அப்பாவுக்கு கேக் கட் பண்ண வந்துட்டோம். கட்டு வாங்கியிருக்கா என் தங்கச்சி? நான் வச்சிருக்கேன். வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் ஒன்னா கேக் கட் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு ஆமா அங்க பாரு. ஓகே வாங்க, இப்போ கேக் கட்டி பார்ப்போம். கேக் கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு, ரொம்ப ஹாப்பியாக செலப்ரேஷன் எல்லாமே எண்ட் ஆகிடுச்சு. நல்லா ஜாலியாக வந்து கேக்கு செலப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் எங்களோட அப்பாவுக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் பர்த்டேக்கு வந்து அவர் எப்பொழுதும் மிஸ் பண்ண மாட்டார். எப்படி இருந்தாலும் ஒரு கேக்கு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்ல, கொஞ்சம் பேர் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் பேர் வந்து அவங்க அப்பா அம்மாவையே கவனிக்க தவறிடுறாங்க. அது வந்து நிறைய நான் கேள்விப்படும் போது கஷ்டமாக இருக்குது. நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க பெற்று என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க இல்லாமல் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அதை வந்து உணரணும். அது கால சூழ்நிலையில் அவங்களால எதுவுமே நம்மளுக்கு பண்ண முடியாம போயிடும். அதுக்குன்னு வளர்ந்துட்டு நீ என்ன பண்ண ஏது பண்ணன்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெத்த தாய வந்து தந்தையையும் தாய் தந்தை எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெத்த தாய் தந்தையர்களை மதிச்சு அவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தோமோ அது மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணணும். அதுதான் அவங்க நம்மளை பெத்ததுக்கான அடையாளம். என்னதான் இருந்தாலும் தாய் தாய் தான்,
தந்தை தந்தை தான். அது சின்ன வயசுல வந்து நிறைய கஷ்டம் இருக்கும். பட் என்னன்னா அப்பா என்ன பண்ணுவாருன்னா, என்னதான் எங்களுக்கு எங்க வீட்டுல வந்து கஷ்டம் இருந்தாலும் அந்த எங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா, இவளுக்கு மே 10 பர்த்டே வரும், எனக்கு மே 15 பர்த்டே வரும். அப்ப எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு, இவளுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு. 10th பர்த்டே முடிஞ்சிச்சு, எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்கல. 12th வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 13th ஆயிடுச்சு, 15th எனக்கு பர்த்டே அன்னைக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல. சரியான கோவம், நான் பேசவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாரு, காலையில போயிட்டு எங்க பாட்டி கிட்ட போய் 8 o'clock போய் பாட்டி கிட்ட போய் காசு வாங்கி, அது பர்த்டே கோச்சிட்டு இருக்கு ட்ரெஸ். அதான் ஃபர்ஸ்ட் டைம், நல்ல ஞாபகம் இருக்கு, 8th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறமா போய் ஆச்சி கிட்ட போய் காசு வாங்கி, அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் ஒரு ஃப்ராக் வாங்கி கொடுத்தாரு. அப்புறமா தான் அந்த பர்த்டே வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். பட் என்ன கஷ்டம் இருந்தாலும் போய் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு ஒரு சின்ன கேக் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிடுவாரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து அவங்க காலம் போய் அவங்களுக்கு நம்ம கேக் கட் பண்ணி, அட்லீஸ்ட் அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான். சோ அது வந்து பண்ணியாச்சு. கண்டிப்பா வந்து எல்லாரும் அவங்க ஃபாதர், அம்மா எங்க, நிறைய பேர் கேப்பீங்க. அம்மா ஸ்ரீலங்கால, அம்மா வந்து ஸ்ரீலங்கால, அங்க நம்மளுக்கு இடம் வீடு எல்லாம் இருக்குது, அதனால அங்க கொஞ்சம் கவனிக்க போயிட்டாங்க எங்க மம்மி, அதனால ரிட்டர்ன் வருவாங்க. வந்து அங்க போயிட்டு வருவாங்க, அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அங்க போயிருக்காங்க. இப்ப வந்து ரெண்டு பேரும், அம்மா அப்பா கஷ்டப்பட்டுதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்ப வந்து இதோட இந்த விளாக் வந்து முடிக்கிறோம். இப்ப நானும் என் சிஸ்டரும் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பிளேஸ்க்கு தான் போறோம். அதை நீங்க நெக்ஸ்ட் விளாக்ல பாப்பீங்க. இப்ப வந்து பாய் பாய்.